ஹாய், ஹலோ, வணக்கம். நான் விரமியானந்தன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பொண்ணு எப்போ பார் ஆன்லைனில் ரம்மி கேம் விளையாண்டு அதனால் அடிக்ட் ஆகி அவங்க கையில் இருந்த நகை பணம் எல்லாத்தையுமே இழந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தேன். இந்த ஒரு சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கூட ஆகலை, இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. 16 வயதான 10th படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், 24 மணி நேரமும் பப்ஜி கேம் விளையாண்டுட்டே இருந்திருக்கான். இதை கண்டிச்சு அவங்க அம்மாவை துப்பாக்கி எடுத்து தலையிலே சுட்டு கொண்டிருக்கான். இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி ஊருக்குள்ள எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். 2-3 நாளா அவன் இருந்த அதே வீட்டுக்குள்ள அவனுடைய அம்மாவுடைய உடலை வந்து மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஸோ இந்த ஒரு சம்பவம் எப்படி வெளியே வந்துச்சு, 16 பையனுக்கு எப்படி வந்து துப்பாக்கி கிடைச்சிது, இந்த ஒரு கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் போன வீடியோலேயே சொன்னேன், அடிக்ஷன் அப்படிங்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இல்லை சிகரெட் குடிக்கிறதோ போதைப்பொருள் சாப்பிட்றதோ மட்டும் கிடையாது. அதை விட ஆபத்தான அடிக்ஷன் என்னென்னா, மொபைல் ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறது, இதெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி அடிக்ஷனான விஷயத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இன்னொரு சில பேர் வந்து குடும்பத்தையே கொலை செஞ்சிடறாங்க. கொலை, தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆபத்துகள் ஒரு குடும்பத்துக்கு வர ஆரம்பிக்குது, குடும்பமே வந்து நடுத்தருவுக்கு போகிற நிலைமைக்கு ஆயிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஆன்லைன் கேமால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 16 பையன். ஸோ இந்த பையன் வந்து குற்றவாளியாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் பப்ஜி கேம் தான். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஃபேமிலியோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ அதிகாரி. இவர் வந்து லக்னோவில் வேலை செய்யல, மேற்கு வங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருடைய ஃபேமிலி மட்டும் பார்த்தீங்கன்னா லக்னோவில் தனியாக வந்து ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அம்மா, 2 பசங்க, அதாவது ஒரு பையன் வந்து 16 பையன், 10th படிச்சுட்டு இருக்கான், இன்னொரு வந்து 10 ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து லக்னோவில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து மேற்கு வங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா வந்து ஒரு இராணுவ அதிகாரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் 16 ஒரு பையன் சொன்னேன், அந்த பையன் லக்னோவில் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். ஆனால் படிப்பு ஒழுங்காக ஏறவே இல்லை, ஒழுங்காக படிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு பப்ஜி கேம் விளையாடிட்டே இருந்திருக்கான். வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அப்போ கூட இந்த கேமை பற்றியே நினச்சிட்டே இருந்திருக்கான். அதனால அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற பக்கம் வந்து அவனால் கான்சன்ட்ரேஷனை செலுத்த முடியல, இதனால ஒழுங்காக படிக்க முடியல, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் மார்க் அதிகமாக எடுக்காமல் இருந்திருக்கான். இதனால ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனுடைய அம்மாவை வர வச்சு இந்த மாதிரி உங்கள் பையன் ஒழுங்காக படிக்கல, என்னன்னு பார்த்து கண்டிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அந்த பையனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவப்பட்டு அவன் கையில் இருந்த செல்ஃபோனை பிடுங்கி மறைச்சி வச்சுருக்காங்க. நீ செல்ஃபோன் அதிக நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால தான் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேற, உனக்கு இனிமேல் செல்ஃபோன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுருக்காங்க. பட் அந்த பையன் வந்து இந்த செல்ஃபோனை நினச்சிட்டே இருந்திருக்கான், அந்த கேமை பற்றி நினச்சிட்டே இருந்திருக்கான். அதனால அவனால் கேம் விளையாடாமல் இருக்கவே முடியல. ஸோ எப்படியோ ஒன்று அம்மாவுக்கு தெரியாமல் இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு சண்டே, போன சண்டே வந்து நைட்டு மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தூங்கினதுக்கப்புறம் ரூமில் இருந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் பப்ஜி கேம் விளையாண்டுட்டே இருந்திருக்கான். ஆனால் அதே நேரத்தில் ரூமில் தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மா யதார்த்தமாக வெளியே வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பையன் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க பையனை பார்த்து திட்டிட்டு அவங்க கையில் இருந்த செல்ஃபோனை பிடுங்கி வச்சுருக்காங்க. இதை கேட்ட உடனே, இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கோபம் வந்து உச்சக்கட்டத்துக்கு ஏறி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேமில் வந்து அடிக்ட் ஆகிருக்கான். செல்ஃபோன் இல்லாமல் அவனால் இருக்கவே முடியல, கேம் விளையாடாமல் இருக்கவே முடியல. இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு நமக்கு தடங்களாக இருக்கிறது யாரு, நம்மளுடைய அம்மா. அம்மாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் யோசிச்சிருக்கான். அதே நேரத்தில் அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வாங்கிக்கிட்டு அவனுடைய ரூமுக்கு போய் பொண்ணு கூட சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் 3 இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க வீட்டில் இருந்த பீரோவை ஓப்பன் பண்ணி அப்பாவுடைய அப்ரூவ்டு பிஸ்டல், அதாவது துப்பாக்கி இருக்கொண்டியோ, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவை தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மாவுடைய தலையிலேயே சுட்டு கொண்டிருக்கான். இப்போ அந்த பிஸ்டல் எப்படி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துகிட்டு போகாமல் வீட்லேயே குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டு போயிருந்திருக்காரு. அந்த பிஸ்டலை எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மாவை தலையிலேயே சுட்டு கொண்டிருக்கான். இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அவங்க தங்கச்சி எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தில் அலறி கத்தியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி, இங்கே பாரு, இங்கே நடந்த சம்பவத்தை நீ வெளியே சொன்னேன்னா உன்னையும் சுட்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அந்த பொண்ணை பார்த்து மிரட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை தனியாக கூட்டுட்டு போய் ஒரு தனி அறைக்குள்ளே பூட்டி வச்சுருக்கான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அவங்க அம்மாவுடைய உடலை எடுத்துகிட்டு போய் ஒரு ஏசி ரூம்குள்ளே மறைச்சி வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லா சம்பவத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தனியாக இருக்கிறதுக்கு அந்த பையனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அதனால் அவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கே அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய அம்மா வந்து அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், நீங்கள் வாங்கடா நம்மளாம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவனே குக் பண்ணி கொடுத்துருக்கான். டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தை போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அம்மாவை கொலை செஞ்சு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அதே வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் சந்தேகம் வராத மாதிரி டிவியில் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் என்னாகும், ஒரு இறந்த உடலை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா என்னாகும்னு பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த துர்நாற்றம் வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ஆரம்பத்திலே பிளான் பண்ணி ஏசி ரூம்குள்ளே அவங்க அம்மாவுடைய உடலை அடைச்சி வச்சுருந்தான். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி வந்து ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ரூம் ஸ்ப்ரே எடுத்து ரூம் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுடைய ஃபோன்லேருந்து அவங்க அம்மா மெசேஜ் பண்ணுற மாதிரியே மெசேஜ் பண்ணி ஏமாற்றிட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரியே நம்ப வச்சுருந்துருக்கான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆகுது. மூணாவது நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காரு அவங்க அம்மா நம்பருக்கு. அந்த கால் வந்து அட்டன் பண்ணி பேசினது யாருன்னா அவங்க பையன் தான். என்னப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மா ஏன் ரெண்டு மூணு நாளாக ஃபோனே பேசலை, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா சொல்கிற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் ஒரு வேலைக்காக ஒரு எலக்ட்ரிஷியன் வந்திருந்தாரு, அவர் என்ன நடந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து துப்பாக்கி எடுத்து அம்மாவை சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டவுடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு போலீஸ்க்கு எல்லாருக்கும் அதே தகவல் சொல்கிறாரு. இப்படி தகவல் தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ரூம்குள்ளே இறந்த நிலமையில் அழுகிற நிலைமையில அவங்களுடைய அம்மாவை உடலை வந்து கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அப்பா கிட்ட என்ன கதையை சொன்னாலும் அதே கதையை போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கான். அதனால போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியாவில் எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க இல்லையா, அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு எலக்ட்ரிஷியனும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியவே இல்லை. ஸோ இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் ரிமைனிங் இருக்கிறது யாரு, 10 வயசு தங்கச்சி. ஸோ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பயத்தில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 16 வயசு பையன்கிட்ட போய் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பையனும் வேறு வழி இல்லாமல் நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி என்ன அம்மா வந்து பப்ஜி கேம் விளையாட விடாமல் தடுத்தாங்க, கோபத்தில் நான் எங்கள் அம்மாவை சுட்டு கொண்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே போலீஸாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணதுக்கப்புறம் வீட்டில் எப்பயுமே வந்து நாயை கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க. பட் அந்த நாயை வந்து கட்டி போடாம 2-3 நாளா விட்டுருக்கான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள யாரும் என்ட்ராக கூடாது அப்படிங்கிறதுக்காக, சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா வீட்டுக்குள்ள யாரா வந்தாங்கன்னா அம்மாவுடைய உடலை பார்த்துருவாங்க, துர்நாற்றம் வீசுறதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து கட்டி போடாமே விட்டுருந்துருக்கான். ஸோ அந்த அளவுக்கு அந்த பையன் பிளான் பண்ணி அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஸோ அந்த பையனுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ஜி கேம் நம்ம விளையாடணும், அதுக்கு தடையா இருக்கிறத யாராக இருந்தாலும் சரி, அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கோபத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா யூபி மாநிலத்தையே வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஆன்லைன் ரம்மி கேம் அப்புறம் ஆன்லைன் கேமால் நிறைய கேமால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. தற்கொலை கொலை அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றங்களை வந்து அவங்கள மீறி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விதமான நோய் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நோய்க்கு மருந்து வந்து அதிரடியாக அவங்கள மாற்றுறது கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்க கையிலேருந்து ஃபோனை பிடுங்கக்கூடாது. இதை நான் தான் போன வீடியோலேயும் சொன்னேன், உடனடியாக அவங்க கையிலேருந்து ஃபோனை பிடுங்கினா என்ன ஆகணும், டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேமில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க, ஒரு நோய் மனநோய் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதை உடனடியாக நம்ம செல்ஃபோனை பிடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் தலைக்கேற ஆரம்பிச்சிடும், என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா தயவு செய்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு பக்கம் திருப்பணும். வேற ஏதாவது பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு இருந்தால் அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கூட அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனிமையாக அவங்கள விடக்கூடாது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காத மாதிரி அரசாங்கம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.